ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன் என்கிட்ட ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க கருமுட்டை வளர்ச்சிக்கான உணவுகளை வந்து கருமுட்டை வளர்கிறதுக்கு முன்னாடி பத்து நாட்கள் இல்லை பன்னெண்டு நாட்கள் சாப்பிட்டா போதுமா டாக்டர் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க இன்னொரு வியூவர் வந்து கருமூட்ட வளர்ச்சிக்கான உணவுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு டாக்டர் பிரெக்னன்சி தமிழ் சேனல் நான் இந்த சேனலில் நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான நேச்சுரல் வேஸ் டிப்ஸ் இதை பற்றியெல்லாம் பேசுவேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பேசக்கூடிய இம்பார்ட்டன்ட் வீடியோ உங்களை வந்து சேரும் முதல் கேள்வி கருமுட்டை வளர்ச்சிக்கான உணவுகளை வந்து கருமூட்டை வளர்கிறதுக்கு முன்னாடி பத்து நாட்கள் இல்லை பன்னெண்டு நாட்கள் சாப்பிட்டா போதுமா டாக்டர் அந்த மாதம் மாதம் அந்த நாட்களில் சாப்பிட்டா போதுமா அப்படிங்கிற கேள்வியாக என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான பதிலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் அதாவது என்னென்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த மாதம் நீங்கள் ஓவலேஷன் ஆகுறீங்க உங்களுக்கு கருமுட்டை வெடித்து இந்த மாதம் ஒரு ஒரு கருமுட்டை வெளியே வருது அப்படின்னா அந்த கருமுட்டை வெளியே வரதுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் எடுத்துக்கும் அதாவது அதுக்கான ப்ராசஸை வந்து அது ஆல்ரெடி நைன்டி டேஸ் கோ த்ரூவாகும் அதுக்கப்புறம் தான் அந்த கருமுட்டை வெடித்து வெளியே வருது எந்த ஒரு இப்போ நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் ஒரு கருமுட்டை உங்களுக்கு வெளியே வருதுன்னா அது ஆல்ரெடி இப்போ உங்கள் உடம்புல வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் எந்த ஒரு எக்குமே இன்ஸ்டன்ட்டாக வந்து ரிலீஸ் ஆகிறது கிடையாது அது வந்து நைன்டி டேஸ் உங்க உடம்புல ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் வெளியே வரும் இதனால தான் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நாங்கள் எங்கிட்ட வரப்போ நான் சொல் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த இப்போ ஃபோலிக் ஆசிட்னாலும் சரி இல்லை நீங்கள் அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் திருப்பி கஞ்சேவ் ஆகிறதுனாலும் சரி கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸ் கேப் விடுங்கன்னு சொல்கிறது காரணம் இதுதான் ஏன்னா நீங்கள் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்து நீங்கள் நியூட்ரிஷன் எடுத்து அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆகக்கூடிய அந்த ஓவலேஷன் அப்போ வரக்கூடிய எக்கு வந்து நல்ல குவாலிட்டியான எக்காக இருக்கும் அதனால தான் த்ரீ மந்த்ஸ் கேப் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா எந்த ஒரு எக்குமே வெளியே வரதுக்கு ஃபஸ்ட்டு நைன்டி டேஸ் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் தான் வெளியே வரும் ஸோ அப்போ உங்களுக்கு இதுலேருந்தே பதில் புரிஞ்சுருக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த பத்து நாட்கள் பன்னெண்டு நாட்களும் வந்து அடுத்து வரக்கூடிய கருமுட்டைக்காக தான் அது உதவுமே தவிர இந்த மந்த்துக்குன்னு இல்லை அதனால தான் நீங்கள் எந்த சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் அது லாங் டேர்மில் எடுக்கணும் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதம் பன்னெண்டு நாள் நீங்கள் எடுக்கிறனால உங்களுக்கு உடனே வந்து கருமுட்டை வெடித்து வெளியே வர்றது அது குவாலிட்டி எக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதுக்கடுத்த மாதம் வரக்கூடிய கூடிய தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது கருமுட்டை வளர்ச்சிக்கான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வந்து கருமூட்டை வளர்ச்சிக்குன்னு ஏ ஸ்பெஷலாக ஃபுட்டு சாப்பிட்ணுமா டாக்டர் அப்படின்னு இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க கருமூட்டை வளர்ச்சிக்குன்னு எந்த ஸ்பெஷல் ஃபுட்டு அப்படின்னு கிடையாது நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய பொருள்களே எல்லா சத்துக்களும் இருக்குது அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்றது இல்லை அது சரியான முறையில் நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதனால தான் வந்து நம்ம அந்த உணவுகள் நம்மளுக்கு கிடைக்காதனால கருமூட்டை வளர்ச்சிக்கு வந்து தகுந்த சத்துக்கள் கிடைக்காதனால உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அது மாதிரி கருமூட்டை வளர்ச்சிக்குன்னு ஸ்பெஷல் ஃபுட்டு சாப்பி பட்டா தான் வந்து ஓவலேஷனு எக் குரோத்தெல்லாம் இருக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்கள் ஒருத்தவங்க ஒரு பெண்ணு வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முழு முதல் காரணம் வந்து அவங்களோட எக்கு உங்களோட எக்கு நல்லா இருந்தால் தான் நீங்கள் பீரியட்ஸே ஃபஸ்ட்டு நல்லபடியாக ஆக முடியும் ரெகுலராகும் உங்கள் பீரியட்ஸ் இருக்கலான்னு ஆச்சால் தான் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நல்லபடியாக நடக்கும் அப்போ நீங்கள் சரியான நேரத்தில் ஒன்றா இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க ஸோ உங்கள் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்திங்கன்னா எகு உங்கள் எக்கு வந்து நல்லபடியாக குவாலிட்டியாக இருந்தால் தான் வந்து நீங்கள் அடுத்து கன்சேவ் ஆனதுமே அந்த கரு நல்லபடியாக தங்கி ஸ்ட்ராங்கான ப்ரெக்னன்சி ஆகி நல்லபடியாக கண்டினியூ ஆகும் ஸோ வந்து நீங்கள் எக் வந்து நல்ல குவாலிட்டியாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நியூட்ரிஷனாக சாப்பிட வேண்டியது ரொம்பவே அவசியம் இதில் நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவக்கோட ஃப்ரூட்டு இது வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிற பேரில் கூட கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த ப கண்டிப்பாக இது ஒரு பச்சை கலரில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கூட சாப்பிட்ருப்பீங்க இது வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் இருக்குது ஜென்ரலாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த குட் ஃபேட் வந்து இருக்கிறது கிடையாது ஒரு சில பொருட்களில் தான் இருக்குது இந்த குட் ஃபேட் நம்ம எல்லாருமே ஃபேட்டுனால் ரொம்ப கெடுதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க குட் ஃபேட் பேட் ஃபேட் அப்படின்றது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த குட் ஃபேட் வந்து நம்ம உடம்பு வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுவும் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிடுங்க நீங்கள் டெய்லி கூட ஒன்று சாப்பிட்லாம் ஜூஸாக சாப்பிட்லாம் ஸ்மூதி போட்டு சாப்பிட்லாம் இல்லை சாலட் மாதிரி கூட சாப்பிட்லாம் எப்படி நீ உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது வந்து எள்ளு இந்த எள்ளு வந்து நம்ம நினைக்கிறத விட நிறையா பலன்கள் நம்ம உடம்புல கொடுக்கும் அதுவும் பெண்களுக்கு ரொம்பவே நிறையா பலன்கள் கொடுக்கும் இதில் வந்து ஜிங்க் இருக்குது இந்த ஜிங்க் வந்து உங்கள் எஃகு வந்து வளர்கிறதுக்கான ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எள்ளு எடுத்துக்கிறதுனால உடம்பு சூடணும் இல்லை வந்து எள்ளு சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டுலாம் பயப்படாதீங்க எள்ளு எடுக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நிறையா பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது ஈவன் நீங்கள் நம்ம ஊர் இல்லாமல் நாச்சு சைடு இந்த மாதிரிலாம் பார்த்தீா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ இந்த எள்ளில் வந்து லட்டு பிடிச்செல்லாம் சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் எள் எல்லாத்துலேயுமே கூட சேர்த்துப்பாங்க டெய்லி எள்ளு சட்னி கொடுப்பாங்க ஏன்னா இதை வந்து அயன் ஃபுரைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் குழந்தைக்கு நிறையா சத்து கிடைக்கும் ஸோ நீங்கள் எள் சாப்பிட்றதுனால உடம்பு ஹீட் ஆகுமோ இல்லை வந்து அபாஷன் ஆயிருமோ இல்லை பீரியட்ஸ் வந்துருமோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சி பயப்படவே வேண்டாம் தாராளமாக எள்ளு நீங்கள் சாப்பிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் லெமன் இந்த ஆரஞ்ச் அண்ட் லெமனில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது இந்த ஆரஞ்ச் அண்ட் லெமன் தவிர நீங்கள் விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம் லைக் பெரிஸ் எடுத்துக்கலாம் அதாவது ப்ளூ பெரி ஸ்ட்ராபெர்ரி இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொய்யாப்பழம் கிடைக்க அதுவும் எடுத்துக்கலாம் பைனாப்பிள் கூட எடுத்துக்கலாம் இதுலலாம் விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் அதிகம் நீங்கள் ஜென்ரலாக விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறப்போ உங்கள் உடம்புல அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகும் அதை வந்து அதை வந்து உடம்புலேருந்து வெளியேற்று பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடன் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆன்டி ஆக்சிடன் வந்து உங்கள் எக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் பருப்பு வகைகள் வந்து ரொம்பவே ஒரு பெண்ணை வந்து கரு கருவு உண்டாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் உடம்புல வந்து அயன் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓ அந்த ஓவலேஷன் நடக்கிறதில் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பருப்பு வகைகள் சாப்பிட்ணும் பருப்பு வகைகள்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாசி பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதோடு சேர்த்து மற்ற பட்டாணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்ததையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த டாக்டர் நாங்கள் எங்கள் வீட்டில் டெய்லி சாம்பார் தான் வைக்கிறோம் நாங்கள் டெய்லி அடிக்கடி சாப்பிட்றோம் அப்புறையே எனக்கு வந்து இந்த சத்தெல்லாம் கம்மியாக இருக்க போது எனக்கு நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட் உண்மை என்னென்னா நம்ம வந்து அதை வந்து ஓவர் குக் பண்ணிடுவோம் நீங்கள் பருப்பெல்லாம் சமைக்கிறீங்கன்னா அது ஜஸ்ட்டு வந்து ஒரு விசிலோ அது அந்த ஸ்ட்ரெக்சர் தெரியணும் நம்ம வந்து அப்படியே மசிச்சு தண்ணியாக ஆக்கி அந்த மாதிரி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு சத்தெல்லாம் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்போவுமே எல்லா பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சுண்டல் மாதிரி வச்சு சாப்பிடுங்க இல்லை நீங்கள் தனியாக கூட எடுத்து வச்சு அது ரொம்ப தண்ணி கலக்காமல் நல்லா கெட்டியாகவே இது பண்ணி அதை அப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து நிறையா நியூட்ரிஷன் கிடைக்கும் ஸோ நம்ம நம்ம அன்றாட உணவுகள்லேருந்தே நம்ம நல்லா கரெக்டான விதத்தில் சாப்பிட்டோம்னா அதோட சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடச்சி நல்லபடியாக எக் க்ரோத் இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு தனியாக இதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடணும் வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய உணவை வந்து கரெக்டான விதத்தில் சாப்பிட்டீங்கன்னா போதும் இந்த பருப்பெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு தண்ணி கலந்தோ இல்லை ஒவ்வொரு குக் பண்ணியும் அப்படி சாப்பிடாதீங்க இப்போ பருப்பெல்லாம் ஜஸ்ட்டு ஊற வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நீங்கள் அதிலே கூட லெமன் புழிஞ்சு அப்படியே கூட சாப்பிட்லாம் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே சத்து கொடுக்கும் ஸோ அது வந்து அயனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து அதோடய சத்து உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா மினரல்ஸு விட்டமின்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து உங்கள் வந்து ஹெல் ஓ ஹெல்தியான எக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எக்கையும் வந்து நல்லபடியாக ப்ரொடக்ட் பண்ணும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சாப்பிட்றப்போ அதோடய எஃபெக்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் உங்கள் பீரியட்ஸ் கூட ரெகுலர் ஆகிரும் இது வந்து நீங்கள் ப்ளைனாக சாப்பிடணும் சால்ட் போட்டோ இல்லை கீ ரோஸ் பண்ணி அப்படியெல்லாம் சாப்பிடாதீங்க ஜஸ்ட் ப்ளைனாகவே நீங்கள் சாப்பிடுவேங்க அதுவே உங்களுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கும் அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் அண்டு சின்னமன் இஞ்சியும் வந்து அப்புறம் அந்த பட்டை சொல்வாங்களா இதுவும் வந்து ரொம்பவே உங்களுக்கு அந்த எக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் இது மெயினாக எப்படின்னா ப்ளட் சர்க்குலேஷனை நல்லபடியாக இன்க்ரீஸ் பண்ணி அதாவது ரத்த ஊட்டத்தை நல்லபடியாக அந்த ஓ ஓவரிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஹெல்தியான எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இஞ்சியையும் பட்டையும் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் சமையல் சேர்த்துக்கலாம் பட் அடிக்கடி நிறைய சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெட்டபாலஜித்தை இன்க்ரீஸ் பண்ணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து நல்லபடியாக உங்களுக்கு ஹார்மோன்ஸ் லெவலில் பேலன்ஸ் பண்ணும் அதுக்கு வந்து நீங்கள் இஞ்சியும் பட்டையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் தான் நீங்கள் எல்லா காய்கறியுமே கலர்ஃபுல்லான காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கீரைலாம் கொஞ்சம் கிடைக்கிதுன்னா நான் நல்லா உங்கள் வீட்டில் விளை வச்சதா இல்லை அந்த அதை பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாததாக கிடச்சதா பார்த்து சாப்பிடுங்க ஏன்னால் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து அதிகம் யூஸ் பண்ண அந்த கீரையில் பார்த்திங்கன்னா அந்த விட நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வீட்டில் விளை வச்சது இல்லை அவங்க தெரிஞ்சவங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரியான காய்கறிகள்லாம் இன்னும் ரொம்பவே நல்லது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வாட்டர் அதாவது தண்ணி வந்து ரொம்பவே முக்கியம் நீங்கள் டீஹைட்ரேஷனில் இருக்கீங்க அதாவது தண்ணி சத்து இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் சரியாக ஓவரிக்கு போகாது அப்போ வந்து எக்கு ப்ரொடக்ஷன் அதாவது எக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்காது ஸோ அதனால் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் டெய்லி வந்து நீங்கள் மினிமம் த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் வாட்டராச்சும் குடிங்க இப்படி ஒவ்வொரு ஃபுட்டு பற்றியும் நான் இன்னும் டீட்டெயில்டாக தெளிவாக பேசணுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஏன்னா நான் ஒவ்வொன்றும் பற்றியும் இன்னும் டீட்டெயில்டாக பேசினா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி